வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். கிளிநொச்சியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியில் இருந்து வடகஜி செல்லும் வீதியில் பன்னங்கண்டி பாலத்திற்கு அருகாமையிலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. அந்தோனி ஆல்பர்ட் அனுசன் என்ற இளைஞன் வீதியால் சென்று கொண்டிருந்த வேளை டிப்பர் வாகனம் மோதியதிலேயே இறப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் சாரதியை கைது செய்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தேர்தல் நடைபெறும் நாளான 21ஆம் தேதி சனிக்கிழமை ரயில் நேர அட்டவணை வழமை போன்று அமுல்படுத்தப்படும் என ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் நந்தன இண்டிபோலகே தெரிவித்துள்ளார். மறுநாள் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீண்ட தூர சேவைகளுக்காக ரயில்கள் இயக்கப்படும் என்றும் குறுகிய தூர ரயில்களில் சில குறைப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு உத்தியோகத்திற்களுக்காக கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசன்துறைக்கும் இடையில் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு ரயில்வே திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இலங்கை முழுவதும் தேர்தல் கடமைகளுக்காக கிட்டத்தட்ட 500 பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் நாடு முழுவதும் 50% பஸ்கள் இயக்கப்படும் எனவும் தேர்தல் நடைபெறும் தினத்தன்று 10 முதல் 15 வரை பஸ்கள் இயக்கப்படும் எனவும் தொலைதூர பஸ் சேவைகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 2010ஆம் ஆண்டிலேயே தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்கி இருக்க வேண்டும் என முன்னாள் கல்வி இராஜாங்க அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளருமான விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பொது கட்டமைப்பு சார்பில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி இருக்கிறார்கள். அதற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். பொது வேட்பாளர் என்ற கருத்து 2010ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்கப்பட வேண்டிய விடயமாகும். அந்த காலப்பகுதியில்தான் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இடம்பெற்றது. அப்போது பொது வேட்பாளர் தெரிவில் ஈடுபட்டுள்ள குறைந்த 22 வேட்பாளர்களும் இருந்திருக்கின்றார்கள். அதில் சிலர் தற்போது இல்லை, மற்றும் சிலர் மறைந்து விட்டார்கள். இந்த நிலையில் 2010ஆம் ஆண்டு இப்படி ஒரு நடவடிக்கை முன்னெடுத்திருந்தால் நாங்கள் ஆதரவு வழங்கியிருப்போம் என்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக் தெரிவித்துள்ளார். கண் பார்வையற்ற வாக்காளர் ஒருவர் வாக்குச்சாவடிக்கு செல்லும் போது அங்கு கடமையில் இருக்கும் மூத்த தலைமை தாங்கும் உத்தியோகத்தரின் உதவியுடன் இலகுவாக வாக்களிக்க வாக்குச்சீட்டினை தொட்டுணரக்கூடிய வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் எனவும் எவ்வாறு தமது வாக்குகளை இட வேண்டும் எனவும் வாக்காளர்களுக்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள செயற்பாடுகள் குறித்தும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் எஸ் அச்சுதன் ஆகியோரினால் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் தேர்தல் அன்று வாக்காளர்களுக்கு ஒரு தரப்பினர் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது சட்டவிரோதமானது. இயலாமை உடையவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாயின் அதற்கு தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்துள்ளார். ராஜபக்ச குடும்பம் பொதுமக்களின் பணத்தை திருடவில்லை என்பதை எந்த நீதிமன்றத்திலும் நிரூபிக்க தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். காலியில் இடம்பெற்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் நெல் சேமிப்பதற்காக மத்தளை கட்டப்பட்டதாக நினைத்தது சூரிய விவ மைதானத்தை மூடினார்கள். எம்மை சிறையில் அடைத்த போதும் நாங்கள் திருடவில்லை, முடிந்தால் எங்கள் மீது வழக்கு தொடருங்கள், குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க தயார், எல்லோரிடமும் குறைகள் உண்டு, நாங்கள் அதை சரி செய்வோம் என்றார். துணை முதலமைச்சர் குறித்து முடிவெடுக்கும் உரிமை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மாத்திரமே உண்டு என இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, துணை முதலமைச்சர் பதவி குறித்து எந்த முடிவாக இருந்தாலும் முதலமைச்சர் தான் முடிவெடுப்பார். என்னை துணை முதல்வராக வேண்டும் என தொண்டர்கள் சொல்வது அவர்களின் விருப்பம். தொண்டர்களின் விருப்பத்தை தெரிவிக்கும் வகையில் எஸ் பழனி மாணிக்கம் பேசியிருந்தார். எல்லா அமைச்சர்களுமே முதல்வருக்கு துணையாகத்தான் இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பெரியாரை தொடாமல் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றார்.
XEC புதிய வகை கொரோனா தொற்று தற்போது 27 நாடுகளில் பரவியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி போலந்து, நோர்வே, லக்சம்பர்க், உக்ரைன், போர்த்துகல் மற்றும் சீனா உள்ளிட்ட 27 நாடுகளை சேர்ந்த 500 மாதிரிகளில் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் டென்மார்க், ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டத்தில் புதிய வகை கொரோனா மாறுபாடு வேகமாக பரவி வருவதாக கூறப்படுகின்றது. இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று காலையில் ஆரம்பமான நிலையில் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி இன்றைய நாள் ஆட்டு நேர முடிவில் இன்னிங்ஸில் 7 இலக்குகள் இழப்புக்கு 302 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இலங்கை அணி சார்பாக அபாரமான இன்னிங்ஸை ஆடிய கமந்து மெண்டிஸ் 114 ஓட்டங்களையும் குசல் மெண்டிஸ் 50 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்து வீச்சில் நியூசிலாந்து அணி சார்பில் வில்லியம் ஓரோக் 3 இலக்குகளையும் கிளென் பிலிப்ஸ் 2 இலக்குகளையும் கைப்பற்றினர். இரண்டாம் நாள் ஆட்டமின்றி இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.